தேவ தரிசனம் அப்படிங்கிற இந்த தலைப்பை நேற்று பிரியா கிட்ட சொன்னேன். அதை பற்றி நான் பேசுவதற்கு எனக்கு ரொம்ப வாஞ்சியாக இருந்தது. ஏன்னா நம்ம இந்த கொஞ்சம் ஷார்ட் பீரியட்லாம் இந்த தரிசனத்தை குறித்தெல்லாம் இப்போ நான் சாட்சி சொன்னது போலலாம் ஒரு தரிசனம் பிரியாவுக்கு அந்த தரிசனம் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும்போது ஓ இந்த டைமில் தேவ தரிசனத்தை பற்றி பேசுனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நானே ஃபீல் பண்ணிவிட்டு தேவ தரிசனம் அப்படிங்கிற அந்த ஒரு சர்மனை இன்னைக்கு இன்னைக்கு நம்ம வந்து பகிர்ந்து கொள்ள போகிறோம். தரிசனம் இந்த வார்த்தையின் இந்த அர்த்தம் என்னன்னா ஒருவரை ஒருவர் பார்ப்பது. அப்பொழுது அப்போ ஒருவரை ஒருவர்னு மாத்திரம் இல்லை சில காட்சிகளை. அப்போ நம்ம விழித்து அப்போ எப்போனா தூங்கிட்டு நம்ம ஏதோ தரிசனம் கண்ட மாதிரி இருந்தேன்னா அது தரிசனம் சொல்கிறோம், அது வந்து நம்ம கனவுன்னு சொல்லிடுவோம். ஆனால் நம் கண்கள் விழித்து கொண்டு இருக்கும் போதே நம் விழிகள் விழித்து கொண்டு இருக்கும் போதே இதை போல சில நான் கண் விழித்து கொண்டு இருக்கும் போதே தேவதூதர்களை பார்ப்பது, தேவன் வெளிப்படுத்துகிற காட்சியை பார்ப்பது, என்னென்ன சீனு நம்ம கண்ணு முன்னால் அப்படியே காட்டுறாரோ அதெல்லாம் தான் தரிசனம். அதுதான் தரிசனம், தேவன் வெளிப்படுத்துகிற சாட்சிகளை பார்ப்பது தான் தேவ தரிசனம். இந்த தேவ தரிசனம் கடவுள் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறாரோ, எந்த காரணத்துக்காக வெளிப்படுத்த வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ அவங்களுக்கு மட்டுமே அந்த தரிசனம் செல்லும் தெரியும். பக்கத்தில் இருப்பவர்களுக்கு அது தெரிய சந்தர்ப்பம் இல்லை. ஏன்னா யாருக்கு தரிசனம் கொடுக்கணும்னு அவர் சித்தம் வச்சுக்கிறாரோ அதுதான் நடக்கும், அதுதான் தெரியும். இதே பக்கத்தில் நம்ம கூடவே உட்காந்துருந்தா கூட அதை மற்றவங்க அது உணர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கூட, இந்த தெய்வ தரிசனத்தை குறித்து ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்லிட்டு அந்த நான் வந்து செர்மன்குள்ளே கடந்து போகிறேன். எங்கள் வீட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டிட்டு 2002 ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டிட்டு மேலே ஒரு ப்ரேயர் ரூம் வேணும். ஏன்னா நான் ஜெபிக்கும் போது இந்த பெட்ரூமில் அந்த பெட்ரூமில் அப்படியெல்லாம் போய் போய் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட சொன்னது, அந்தவரே நான் ஒரு ப்ரேயர் ரூம் கட்டி செப்பரேட்டாக மோடு ஐக்கியமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ப்ரேயர் ரூம் வேணும்னு. அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டிட்டு மேலே ப்ரேயர் ரூம் வச்சோம். ஆனால் அந்த ப்ரேயர் ரூமில் கட்டி முடிச்சிட்டோம், பட் இன்னும் டைல்ஸ் போடல, பட் கூரையெல்லாம் போட்டு வச்சு டைல்ஸ் போடல. சரி, நான் எவ்ரி சாட்டர்டே, எனக்கு எப்பவுமே சாட்டர்டே சண்டே லீவ் ஆஃபீஸில். இப்போ சாட்டர்டே ஒரு நாள் கத்துறதுக்கு வந்து ஒதுக்கிடுவேன். அப்போது நான் மேலே போய் ஜோம் பண்ணலான்ட்டு ப்ரே, சரிதான் டைல்ஸ் போடாட்டி என்ன சிமெண்ட் போட்டுக்குதுல்ல நம்ம வந்து மேலே போய் ஜோம் பண்ணலாம் அப்படின்னு நான் போய் மேலே போய் ஜோம் பண்ண போனேன். அதான் ஃபஸ்ட் டைம். நான் இன்னும் சொல்ல போனால் அந்த ப்ரேயர் ரூம் கட்டும்போது அது ஒரு சின்ன சாட்சியாக கூட சொல்ல வேண்டியது, நான் சொல்லிடுறேன் டக்குன்னு. அந்த ப்ரேயர் ரூம் கட்டும்போது அந்த கொத்தனார், மேசன், தண்ணி கொண்டாந்து ஊற்றுறவங்க எல்லாம் அந்த வேலைகளை கட்டுமான பணி செய்கிற அனைத்து மக்களையும் நான் வந்து ரொம்ப இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து, இது பாருங்கள் நான் வந்து ப்ரேயர் ரூம், இது நீங்கள் வந்து தயவு செஞ்சு இந்த ப்ரேயர் ரூம் கட்ட உள்ளே வரும்போது இந்த செருப்பை வந்து வெளியே விட்டுட்டு வாங்க. செருப்பை வெளியே விட்டு வந்து தண்ணி ஊற்றுறவங்களா இருந்தாலும் சரி, சிமெண்ட் போடுறவங்களா இருந்தாலும், செங்கல் கட்டுறவங்க யார், எல்லாம் மேஸ்திரி யாருமே நம்மள நல்ல பழக்கமானவங்க தான். நான் அவங்ககிட்டையும் சொல்லிடுவேன், யாரும் செருப்பை போட்டுட்டு வராதிங்க, இது வந்து நான் வந்து ப்ரேயர் ரூம் கட்டுறேன், கொஞ்சம் பரிசுத்தமாக இருக்கணும். ஏன்னா எனக்கு எப்படின்னா மோசைக்கு முச்செடியில் தோண்டு வந்து உன் பாதரட்சியை கலட்டு அப்படின்னு கர்த்தர் மோசைக்கு சொல்லுவார் முச்செடியில் தரிசனம் கொடுக்கும்போது. அந்த ஒரு யோசனை எனக்கு, அந்த ஒரு சிந்தனை, அதனால் நான் செருப்பு போட்டுட்டு போகாதீங்க உள்ள கட்டும்போது அப்படின்னு சொன்னதுனால அப்படியும் கட்டி முடிச்சாச்சு. அப்போ நான் ஜபத்துக்கு நான் உட்காந்துட்டு இருக்கும்போது அன்னைக்கு அந்த சாட்டர்டே நான் ஜபிக்கிறது ஃபஸ்ட் டைம், இந்த கட்டின ப்ரேயர் ரூம் கட்டின உடனே ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஜபிக்கிறதுக்கு அப்படி போகும்போது பார்த்தா ஆண்டவர் வந்து சேர்ல, கமாண்டர் சேர்ல உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஃபேஸ் தெரியல கரெக்டாக, உட்காந்துட்டு இருக்கிறாரு. அப்போ எனக்கு ஒரு நல்ல ஒரு பிரகாசமாக தெரியுது அந்த ரூம் ஃபுல்லாக. அப்புறம் சேர்ல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கா முகம் அப்படி தெளிவில்லை. நான் ஆண்டவர் உட்காந்துருக்கிறேன் சேர்ல, சும்மா இப்படியே இப்படி விசுக்குன்னு பார்த்தா தெரியுமோ தெரியாதுன்ட்டு செபிக்கிற நேரம் சும்மா ஒரு முள்ள ஒரு சின்ன ஓரக்கண்ணுன்னு சொல்லுவாங்க, அந்த ஓரக்கண்ணில் அந்த சேரை பார்க்குறேன், சேர் பார்க்கலான்னு பார்க்குறேன், அங்கே ஒன்றுமே இல்லை தான். ஆனால் கண்ணை மூடுனா அவர் உட்காந்துட்டு இருக்கிறார்.
கண்ணை திறந்து பார்த்தா இல்லை, கண்ணை முன்னே உட்காந்துட்டு சரி ஆண்டவர் உட்காந்துட்டுக்கிறான்ட்டு நான் வந்து எப்பவுமே மனசுக்குள்ள நம்ம நினைச்சிட்டு தான் இருக்கோம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு, கர்த்தர் இடத்துல நம்மளுடைய கோரிக்கை சொல்லுவோம் அப்படின்றாலும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். அந்த அந்த அன்றைக்கு இந்த சாட்டர்டேனால என்னோட பக்கத்து வீட்டில் எங்கள் அண்ணி அண்ணன் மிஸ்ஸஸ் அண்ணி அவங்க ஆஃபீஸ் போயிட்டு அப்பதான் வீட்டுக்குள்ளே வந்தாங்க. ஆப்படே ஆப்படேன்னு வந்தாங்க. வந்து அவங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு உள்ளே போனாங்க. பசியோடு வந்து சாப்பிட வந்தவங்களை கூட நான் விடாமல், நீ வாங்க வாங்க மேலே ப்ரேயர் ரூமில் ஆண்டவர் இருக்கிறாரு, வாங்க வாங்க நீங்களும் வந்து பாருங்க, நீங்களும் வந்து பாருங்க அப்படின்னு எங்கள் அண்ணியை கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து மேலே உட்கார வச்சு ஜபிக்கிறதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அப்பர் உட்காந்துட்டுக்கிறார் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜெபம் பண்ண எனக்கு வந்து அவர் சேரில் உட்காந்துக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் அண்ணி கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டு அவங்க போயிட்டாங்க. எனக்கு ஒன்றும் தெரியல இந்த இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன், நான் இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வந்தேன் நான் போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டேன். இது எப்பேற்பட்ட ஒரு உதாரணம் பாருங்க, யாருக்கு யாருக்கு அவருடைய தரிசனத்தை காட்டணும்னு இருக்கிறாரோ அவங்களுக்கு காமிக்கிறார். இப்போ பக்கத்துலேயே தான் உட்காந்துட்டு இருந்தாங்க, எனக்கு ஒன்றும் தெரியல நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இதுதான் தரிசனம். யாருக்கு கர்த்தர் கொடுக்கணும்னு வாஞ்சிக்கிறாரோ அவங்களுக்கு கர்த்தர் அந்த தரிசனத்தை கொடுக்க இருக்கிறார். இப்போ தேவன் மக்களுக்கு தரிசனம் கொடுப்பது பல காரணத்துல பல விஷயத்துக்காக அவர் தரிசனம், இந்த உலகத்துல அவர் சித்தம் நிறைவேறுவதற்காக தேவன் அவருடைய பிள்ளைகளை அவருக்கு பிரியமான அவருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளை பயன்படுத்துகிறார். அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளை பயன்படுத்துகிறார் என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில இப்ப நம்ம சொன்னது கூட நடந்ததும் வேதத்தில் மனிதர்களுக்கு தரிசனம் கொடுத்து நடத்துறதையும் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையில கொடுத்து நடத்துறதையும் நான் இப்பொழுது சில வேதத்தின் மூலமாக சில உதாரணத்தோடவும் நாம அறிந்து கொள்ளலாம். இந்த தேவ தரிசனத்தை குறித்து ஒரு சில காரியங்களை குறித்து நாம வந்து இந்த செர்மன்ல நாம தெரிஞ்சுக்கலாம். தேவ தரிசனம் கொடுப்பதின் சில காரணங்கள் என்ன, அப்படி தரிசனம் கொடுக்கறதுனால என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தேவனை நன்கு அறிய முடியுது. இப்போ கர்த்தர் நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தாருன்னா நம்ம மனசில் அது பதிஞ்சு, ஓ ஆண்டவர் இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நமக்கு தரிசனத்தை காமிச்சுக்கிறாரு அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள அந்த தரிசனம் பெற்றவங்க வந்து எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு தரிசனம் பெற்ற ஒவ்வொருவருமே அதை நன்கு உணர முடியும். இப்போ தேவனை நன்கு அறியணும் அப்படின்றது அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும், தேவனை மக்கள் அறியணும்னு கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுக்கும்போது தேவனுடைய ஜனங்கள் இந்த மாதிரி கொடுக்கும்போது அவருக்கு என்ன ஆகுதுன்னா அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும். அவர் கொடுக்குற காரணமே தேவனுடைய ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும், சாத்தானின் பிடியிலிருந்து மீட்க வேண்டும், கர்த்தருக்கு பிரியமானவர்களாக அவருக்கு சொந்த ஜனங்களாக மனிதர்கள் வாழ வேண்டும். இப்படி தரிசனம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகுது, இன்னும் கொஞ்சம் அதிகம்னு ஆண்டவரோடு ஐக்கியம் வரும், பாவ பிடியிலிருந்து விடுதலையாகணும், தேவனுடைய ஈவாகிய பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற வேண்டும் கொடுக்கிறாரு. கடைசியாக மக்கள் நித்திய ஜீவனை அடைய வேண்டும், நித்திய ஜீவனை ஒவ்வொருவரும் அடையணும். இப்படிப்பட்ட காரணத்துக்காக தான் மனிதனுக்கு அவர் தரிசனம் கொடுத்து அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். இதுதான் இதுக்குதான் தேவ தரிசனம். இது வந்து நம்ம உணர்ந்த அந்த தேவ தரிசனத்தை பெற்ற மக்களுக்கு இதனுடைய தாற்பரியம், இதனுடைய முக்கியம், இதனுடைய வேகம் என்னன்றது நல்லாவே உணர முடியும். அப்ப ஆண்டவர் நம்ம இன்னும் கொஞ்சம் நெருங்க அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட காரியத்தையெல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறார். தேவ தரிசனம் எல்லோருக்கும் தேவன் கொடுப்பதில்லை. ஏன்னா ஏனோதானோ எப்படியோ என்ன சும்மா பேருக்கு பெயருக்காக இப்படியெல்லாம் ஜெபிக்கிற அந்த மக்களுக்கு அவர் கொடுக்குற மாதிரி நாம் யாருமே உணர முடியாது. அவர் சித்தத்தை நிறைவேற்ற அவர் ஒரு மனிதனையோ அல்லது ஒரு மனுஷிய பாத்திரமாக பயன்படுத்துவதென்றால் அந்த பாத்திரம் பரிசுத்தமாகவும் தேவனுக்கு பிரியமாகவும் இருக்க வேண்டும் என்று என்பதை வேதத்தில் உள்ள சில அடிப்படை சில வேதத்தில் உள்ள சில மனிதர்களை பற்றி நம்ம எந்தெந்த விதத்தில் அவங்க தரிசனத்தை பெற்று எப்படியெல்லாம் அவர்கள் தேவனால் பயன்படுத்தப்பட்டார்கள் என்பதை
நாம எல்லாமே நமக்கு எல்லாமே உதாரண வேதம் தான். நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துக்குமே நம்மளுடைய நம்மளுடைய எல்லா தேவைக்குமே வேதத்தில் இருக்கிற உதாரணம். உதாரணம் இல்லாத இந்த வாழ்க்கையே கிடையாது. இந்த வாழ்க்கையில இல்லாத உதாரணம் வேதத்துல இல்லாமையே இல்லை. எல்லா விதத்துக்கும் உதாரணம். ரொம்ப கஷ்டப்பட்டு அது கடைசியா ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை யோகு சொல்லலாம், நல்ல ஒரு எஸ்தர் நகோமி சொல்லலாம், நல்ல ஒரு குடும்பத்துல மாமியார் மாதிரி. வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியத்துக்குமே நம்ம வேதத்திலிருந்து தான் நாம் அந்த உதாரணத்தை எடுத்து நாம் ஒவ்வொருவரும் நம்ம வந்து அறிந்து கொள்ள முடியுது. அந்த உதாரணத்தை பார்த்து பார்த்து தான் நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படி வேதத்தின்படி புதிய ஏற்பாட்டில் பார்ப்போமானா, நம்ம ரொம்ப நம்ம பழக்கமான ஒரு பாட்டு என்னன்னா, வேதத்துல தேவ தரிசனத்தை பெற்ற மனிதர் என்று நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் 10:1-5 வரைக்கும் நானே வேதத்தை வாசிக்கிறேன். வாசிச்சா தான் நல்லா தெளிவா தெரியும். அப்போஸ்தலர் 10:1-5 வரைக்கும். இத்தாலியா பட்டணம் என்னப்பட்ட பட்டணத்திலே 100 அதிபதியாகிய கொர்னெலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குரிய 9 தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் பொன்னெளியவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டி இருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று பெயர் கொண்ட சீமோனை அழைப்பி. பாருங்க, இந்த வசனத்துல கொர்னெலியு பத்தி நம்ம இப்ப படிச்சோம். அவன் வந்து இந்த பகுதியில நாம் பார்க்கிற அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் பார்த்தா, தேவ பக்தி உள்ளவன், தேவனுக்கு பயந்தவன், ஜனங்களுக்கு மிகுந்த தர்மம் செய்கிறவன், தர்மம் செய்கிறவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருப்பவன். பாருங்க, யாருக்கு இப்படிப்பட்ட ஒரு தரிசனம் கிடைச்சிருக்குது? இந்த கொர்னெலிய பத்தி நம்ம படிக்கும்போது எப்பேற்பட்ட ஒரு ஒரு நல்ல குணங்களை கொண்ட ஒரு கொர்னெலி என்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இப்படி கொர்னெலி என்ற அந்த மனுஷன் சாதாரணமானவன் அல்ல, பட்டாளத்துல 100 அதிபதி என்று பார்க்கிறோம். நம் பதவி வைத்து அவனை குறித்து அவன் தன்னை குறித்து எந்த பெருமையும் பதவியை வைத்து அவன் தன்னை குறித்து எந்த பெருமையும் பாராட்டினவன் அல்ல. எத்தனை தாழ்மையானவன் என்று பார்க்கிறோம். தன் இருதயத்தை கடவுளுக்கு கொடுத்து தெய்வ பக்தியா இருக்கிறான்னு நம்ம பார்க்கிறோம். தேவனுக்கு பயந்தவன் என்றால் அவனுடைய வார்த்தை, அவனுடைய தேவனுடைய அந்த மனிதனுடைய வார்த்தை அவருக்கு, அவர் கட்டளைக்கும் கற்பனைக்கு கீழ்ப்படைத்தவன் என்று பார்க்கிறோம். அவனுக்கு உண்டான வசதியை பணபலத்தை வைத்து தானும் தன் குடும்பமும் சந்தோஷமா வாழலாம். ஆனா அவன் என்ன செய்யலாம், தானும் தன் குடும்பம் மாத்திரம் சந்தோஷம் இல்லாம மிகுந்த தானம், மிகுந்த மனிதர்களுக்கு மிகுந்த தான தர்மம் செய்தான் என்று நம்ம இதில் பார்க்கிறோம். அப்போ 100 அதிபதியாக, அது சாதாரண ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு சாதாரண வேலை அல்ல. அவனுடைய வேலை என்னன்னா, இந்த அந்த 100 அதிபதி அப்படிங்கும் போது அப்படியே கொஞ்சமா குறைஞ்சிட்டு அதிபதிக்க 100 அதிபதி, முதல்ல 100,000 ஒரு அதிபதி இருப்பாங்க, அப்புறம் முதல் 1,00,000 அதிபதி, 1,00,000 அதிபதி, அப்படி அப்படியே குறைஞ்சு 100 அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது, இவனுடைய வேலை என்னன்னா, பட்டாளத்துல 100 அதிபதினா இந்த நாட்டை காப்பது, மனிதர்களை காப்பது, ராஜாவை காப்பது, இந்த மாதிரி வேலையெல்லாம் எத்தனையோ வேலை இருக்கும். அத்தனை வேலையிலையும் அவன் என்ன செய்யறான், எந்த நேரம் அத்தனை வேலையில் மத்தியிலும் எப்பொழுது தேவனை நோக்கி, இந்த வார்த்தையை பாருங்க, தேவனை நோக்கி, சும்மா மனசுக்குள்ள சோத்ரா மெதுவா அப்படி இப்படின்னு கடை கடை கடையெல்லாம் எதுவும் செய்யல, தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். தேவனை நோக்கினா அந்த ஒரு நோக்கம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுனாவே
கொஞ்சம் டெப்தா போறதுக்கு பேர் தான் நோக்கம். அந்த நோக்கம் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அந்த வார்த்தையை கண்ணை வைத்து, அப்போ கர்த்தர் சொல்றாள் அந்த வார்த்தை கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு ஒரு வசனத்தை சொல்றார். அந்த மாதிரி நோக்கி என்பது அவர் மேல அதிகமான ஒரு சிந்தனை கொடுத்து ஜெபிக்கிறவனா இருந்திருக்கு. அத்தனை வேலையிலையும் எப்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கிடைத்தாலும் அந்தந்த சமயங்கள்ல கூட அவன் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தான் என்று நாம வேதத்துல பார்க்கிறோம். அப்போ அந்த ஒரு ஜெபம் நீங்க யோசிச்சு பாருங்க, அவ்வளவு வேலையின் மத்தியில கூட அந்த கொர்நேலியோ தேவனை இடைவிடாமல் ஜெபம் பண்ணிட்டு இருந்தான்னு நம்ம பாக்குறோம். அந்த இடைவிடாமல் ஜெபம் பண்றதுன்னா ஏதோ நம்ம வேலைகளையெல்லாம் விட்டுட்டு நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அப்படின்றது இல்ல. நம்ம இருதயத்துக்குள்ள எந்த நேரம் கர்த்தரை துதிச்சிட்டு இருக்கிறதும், இருதயத்துக்குள்ள ஆண்டவர் நினைவோட என்ன வேலை செஞ்சாலும் கர்த்தர் மேல ஒரு நினைவோடு இருக்கிறது. நான் வந்து ஒரு பிரசங்கம் மோகன் சி லாசரஸோட பிரசங்கம் கேட்டுட்டு போது இதுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவை கொடுத்துருந்தார். என்னன்னா, நம்ம இடைவிடாம ஜெபம் பண்ணுறோம். இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, எங்களுக்கு வேலை இல்லையா, அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, ஆபீஸ் வேலை இருக்குது, வீட்டு வேலை இருக்குது, அப்படி வேலைக்குது, இப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இடைவிடாம ஜெபம் பண்றது ஒண்ணுமே கிடையாது. நம்ம எந்த சூழ்நிலையில இருக்கிறோமோ, சமையல் பண்ணிட்டு இருந்தா கூட சமையல் செய்யும் போது கர்த்தருக்குள்ள மனசுக்குள்ள ஜெபம் பண்றது, அதாவது அவளுக்கு சோத்திரம் சொல்றது, துதி செலுத்துறது, எதையாவது நம்ம ஒரு காரியத்தை சொல்லும் போது சொல்ல சொல்ற மாதிரிக்கிறது, அதே மாதிரி அலுவலகத்துல உட்காந்துட்டு போது, இப்படி எல்லாம் எந்தெந்த இடத்துல நம்ம இருக்கிறோமோ அந்தந்த இடத்துல கர்த்தரோட நம்ம ஐக்கியமா இருக்கிறதா இடைவிடாமல் இருந்தது மோகன் சீலாசரஸ் ஒரு பிரசங்கத்துல சொல்றதை நான் கேட்டேன். அப்ப அது எவ்வளவு இதுக்கு பொருத்தமா இருக்குது, எல்லா வேலை செய்யும் பொழுதும் ஆண்டவரை நோக்கி பாக்குறது, நோக்கி அதை மனசுக்குள்ள நல்லா பதிய வச்சு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறது தான் அவரு இந்த கொர்நெளி இந்த நூத்துக்கு அதிபதி செஞ்ச இந்த காரியத்தை கரெக்டா நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறோம். நமக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கும், ஆனாலும் நம்முடைய சிந்தனை எல்லாம் தேவனோடு ஐக்கியமா இருக்கும்போது தேவன் நம்மோடு எப்பொழுது இடைபெற்று கொண்டிருக்கிறார் என்ற ஒரு சந்தோஷம் நமக்கு அதிகமா வரும். எப்படிப்பட்ட மனிதனை தனக்கு பயன்படுத்துகிறார் என்று பார்த்தா, இப்படிப்பட்ட மனிதனை தேவதூதன், அதாவது அந்த கொர்நெளியை தேவதூதன் பகல் வேளையில அழைப்பதே தரிசனமாக கண்டு தேவதூதன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, என்ன சொன்னா தேவதூதன், நம்ம படிச்சதுல யோப்பா பட்டணத்துல பேதுரு என்ற மனுஷன் இருக்கா, அவனை அழைப்பு அழைப்பு அப்படின்னு சொல்ற வார்த்தையை நம்ம படிச்சோம். அப்போ இப்ப இந்த மனுஷனுக்கு இப்ப அவரை கூப்பிடணும், அவரை கூப்பிட்டு கர்த்தர் என்ன செய்யறாரு என்ன சொல்றாரு அப்படின்னு அறிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்றாரு அந்த கொர்நெளிய. அந்த அடுத்த வசனத்தை பார்க்கும்போது மனிதர்களை அனுப்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரதான சீசன் பேதுரு, அப்ப பிரதான சீசன் தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பினான். நம்ம அந்த வேதத்துல நம்ம பார்க்கிறோம், அதுக்கடுத்த வசனங்கள் எல்லாம் பார்க்கலாம். அப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அவர் தரிசனத்தை கொடுத்து, கர்த்தர் ஒரு தேவ தூதன் வந்து சொல்றார். அப்போ அந்த தரிசனம் பெற்ற மகன் என்ன செய்யறான், அந்த கொர்நெளியோ அவர் சொன்னது போல போய் அந்த பிரதான தூதன், ஆண்டவருடைய பிரதான தூதன் வந்து சொல்லும்போது ஆண்டவருடைய பிரதான சீஷனை போய் பொருளை அழைத்தான் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய ஊழியக்காரர் நூற்றுக்கு அதிபதி கொடுத்த கணம் நம்ம என்னன்னு பார்க்கும்போது என்னென்ன அப்போ அழைச்சிட்டாங்க, பேரும் வந்துட்டாரு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பெரிய நூற்றுக்கு அதிபதி, நூற்றுக்கு அதிபதி அவன் வந்து இந்த ஒரு பேதுரு கர்த்தருடைய சீஷனாகிய பேதுரு வரும்போது அவன் என்ன செய்யறான்னா, பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நெளியோ அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பாருங்க, கர்த்தருடைய வசனத்தை வார்த்தைய எடுத்துட்டு வர்ற கர்த்தருடைய சீஷனா இருக்கிற பேதுருவை அந்த மூத்து கதிபதி பணிந்து கொண்டான், எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். யோசிச்சு பாருங்க, நூற்றுக்கு அதிபதி அவன் இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கான், பெரிய பதவி, தேவ ஊழியக்காரனை எப்படி கனம் பண்ணுகிறான் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த சிறியரில் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று வசனம் இருக்குது. அப்போ கர்த்தருடைய ஊழியத்தை செய்யற ஊழியக்காரர்களுக்கு நாம் கனம் பண்ண வேண்டும் என்பது கர்த்தருடைய
கட்டளையா இருக்குது. இந்த சிறியரில் எதை செய்கிறீர்களோ அது எனக்கே செய்திருன்னு சீஷரை பார்த்து அவர் சொல்லுவார். அப்போ அந்த வசனம் இருக்குது, அந்த வசனத்தின்படி இந்த கொர்நெலியும் பேதுருவ கணம் பண்ணனா அப்படின்னு பார்க்கிறோம். இந்த காலகட்டத்துல நிறைய பேரு அங்க பார்த்தா கோஸ் அந்த காலத்துல பேதுரு ரொம்ப கத்தரோட ஐக்கியமா கத்தருக்கென்று ஜீவனையே விட்டவங்கெல்லாம் அப்போ அவங்களுக்கு கணம் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஒரு பெரிய மரியாதை கொடுக்க முடிஞ்சது, மரியாதையும் மக்கள் கொடுத்தாங்க. இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ காரியங்கள், எவ்வளவோ விஷயங்கள் இன்னைக்கு நம்ம செல்போன் செய்தி டிவி நியூஸ்ல எல்லாம் பார்க்கும்போது எத்தனையோ ஒரு மாறுபாடான காரியங்களை ஊழியக்காரர்களிடத்துலேருந்து நம்ம கேள்விப்படுறோம். அதனால மக்கள் மத்தியில் ஒரு ஊழியக்காரர் கொடுக்குற கணம் எப்பவும் கொடுக்குறவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க, இருந்தாலும் ஒரு சில காரியங்களில் கணம் குறைந்து போகிறத பார்க்குறோம். ஆனாலும் கர்த்தர் எதிர்பார்க்கறது அவருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கு நாம் கணம் பண்ண வேண்டும் என்பது அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் நமக்கு சொல்லுகிறார். ஊழியக்காரர் கணம் பண்ணணும், நம்ம அனாவசியமாக அவங்கள, ஏன்னா அவங்க தேவாதி தேவனுக்கு ஊழியம் பண்ணுறாங்க. இதை நம்ம அறிஞ்சு கொள்ளணும். இந்த டைமில் யாரும் உலக மக்களெல்லாம் எதோ சொல்லுவாங்க, ஆனால் நாம் வந்து அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா கர்த்தர் ஊழியத்தை செய்கிறாங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன தவறுகள் இருந்தாலும் அது கர்த்தர் அவர்களை பார்த்துக்குவாங்க. ஆனால் நாம் வந்து ஊழியக்காரருக்கு கணம் பண்ணும். அதுக்கு ஒரே உதாரணம் இந்த 130 பொருநெளி. அப்போ இந்த பேதுரு வர்றதுக்கு முன்னாடியே அந்த பொருநெளியும் என்ன செஞ்சான்னு பார்த்தா, அவன் வீட்டு வரைக்கும் முன்னாலேயே பொருநெளி செய்த ஆயத்தை என்னன்னா 10:24 மறுநாளிலே செசாரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். பொருநெளியை தன் உறவின் முறையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தார். பாருங்க, அப்போ ஒரு பேதுரு என்ற ஊழியக்காரர் வீட்டுக்கு வர்றாரு அப்படிங்கும் போது அந்த கொர்நெலி என்ன செஞ்சான்னா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு அக்கம் பக்கத்தில் இருங்க எல்லாரையும் வரவழைச்சு கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக, இதன் மூலியமாக மக்கள் அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்றதுக்காக அக்கம் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸுங்க இவங்க நண்பர் இவங்க எல்லாம் கூப்பிட்டு காத்துட்டு இருந்தாங்களாம். ஊழியக்காரர் வருவதற்கு காத்துட்டு இருந்தாங்க. அப்போ கர்த்தருடைய ஊழியக்காரர் வர்றதுக்கு நம்ம அக்கம் பக்கத்துல எல்லாம் கூப்பிட்டு ஆண்டவரை அறிய வைக்கிறதுக்காக பொருநெளி எல்லாமே வேதத்திலிருந்து நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் எடுக்கும்போது அதை நம்மளுடைய வாழ்க்கையில அதை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் வேதம் நமக்கு சொல்றது. இப்போ சில வீட்டு கூட்டங்கள், நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன், வீட்டு கூட்டங்கள் ஒரு காலத்துல எங்க பாஸ்டர் வந்து வீட்டுகளில் வீட்டு கூட்டம் வைப்பாரு. அப்போ அக்கம் பக்கத்துல கூட்டம் ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா நம்ம ஒவ்வொருத்தர் வரைக்குமே பாஸ்டர் தான் வந்து செய்யணுன்றது இல்லை, நாம வந்து ஒரு சின்ன வீட்டு கூட்டம் வச்சு ஒரு கொஞ்சம் பேர்த்த கூப்பிட்டு நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதற்கும் ஆண்டவரை பற்றி சொல்லுவதற்கும் இது வந்து வீட்டு கூட்டங்கள் நடத்துவது ரொம்ப 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 விசேஷித்ததாக ஒன்று, கர்த்தருக்கு பிரியமானதாக ஒன்று. இந்த கொள்கையும் அவன் வீட்டில் தான் கூப்பிட்டாங்க. இப்படி கூப்பிடும்போது அத்தனை மக்களையும் அத்தனை சொந்த பந்தத்தையெல்லாம் கூப்பிட்டதுனால அந்த கர்த்தருடைய வார்த்தை அங்கு கடந்து சென்றது. அப்போ நம்ம அதுக்கு மேல இருக்கிற வசனங்களையெல்லாம் பார்க்கும்போது அன்றைய தின பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அவர் உயிர்த்தெழுதையும் குறித்து அவர் கொடுக்கிற ரட்சிப்பையும் குறித்து தீர்க்க தரிசிகள் சொன்ன வார்த்தையை குறித்தும் பேதுரு பேசிய பிரசங்கத்தை கேட்டு கொண்டிருக்கும் போது அங்கிருந்த அனைவரும் பரிசுத்த ஆவியை பெற்றார். பாருங்க, அதெல்லாம் அந்த பேதுரு சொல்லும்போது கேட்டுட்டு இருக்கிற அத்தனை பேருமே பரிசுத்தாவிய பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். அவள் எல்லோருமே அப்ப பாருங்க அவ என்ன நடந்தாங்க, எல்லோருமே அந்நிய பாஷை பேசினார்கள் என்றும் தேவனை புகழ்ந்தார்கள் என்றும் பார்க்கிறோம். அன்றைக்கு பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்து அருளப்பட்டதையும் பார்க்கலாம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நடக்கும்போதுதான் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு இது ஒரு வழிமுறை. அப்போ அப்படி பார்க்கும்போது ஒரு தேவ தரிசனத்தால், ஒரு கொர்நெளியை கொடுத்த தேவ தரிசனத்தால், ஒரு மனிதனுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு கொடுத்த தேவ தரிசனத்தால
அங்கு அநேக மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், கர்த்தரை புகழ்ந்தார்கள், அந்நிய பாஷை அன்றைக்கே கொடுக்கப்பட்டு பேசினார்கள். அப்ப கொர்நிலிய வீட்டுக்கு வந்து பிரசங்கம் பண்ணின தேவ ஊழியக்காரன் பேதுருவும் தேவ தரிசனத்தை பெற்றுதான் கொர்நிலிய வீட்டுக்கு வந்திருக்கார். அவருக்கும் ஒரு தரிசனம் கொடுத்திருக்காரு ஆண்டவர். அப்போ தரிசனங்களை பெற்ற ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய ஊழியத்துல ஆண்டவருக்காக அவரு சித்தம் நிறைவேற அது காரியம் நடைபெறுகிறது. இது நம்ம அறிந்து கொள்ளணும். தேவ தரிசனம் பெற்றா என்ன ஒரு செயல் நடக்கும், என்ன வந்து அதனுடைய இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறத நாம் வந்து இப்போ வேதத்தின் மூலமாக அறிஞ்சு கொண்டோம். அப்போ இது வந்து பொருள்நிலை. இன்னொன்னு பார்த்தோம்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த முதல் முதல்ல மகதலனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார். மார்க்கு 16:9 வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார். அந்த இன்னும் சொல்ல போனா ஆண்டவர் இந்த காலங்கள்ல பெண்களை அதிகமா எழுப்பி அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு அவர் வந்து நிறைய பேர்கிட்ட அந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார், பெண்களை எழுப்புவேன். ஒரு முறை பிரியா கூட என்னிடத்துல சொல்லியிருந்தாப்ல, பெண்களை அதிகமாக நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொன்னாருன்னு என்கிட்ட சொல்லியிருக்காப்ல. ஆமா, இப்ப நம்ம டிவியில கூட நிறைய பெண்கள் பிரசங்கம் பண்றதெல்லாம் நம்ம பாக்குறோம். அப்போ இது பாரு, இந்த மார்க் 16:9 சொன்னதன்படி முதல் முதலா தரிசனமானார் யாருக்கு, மகதலேனா மரியாளுக்கு. அப்போ ஒரு பெண்ணு தான் தேவ செய்தியை ஆண்டவருடைய நற்செய்தியை உலகத்துக்கு அறிவித்தாலும் பார்க்கணும். அப்போ அந்த காலத்திலேயே இந்த பெண் தேவனுடைய நற்செய்தியை, ஆண்டவர் உயிர்த்தெழுந்துட்டார் மரணத்திலிருந்து உயிர் பெற்று பரலோகத்துக்கு எழுந்து போனார் அப்படின்னு இந்த ஒரு நற்செய்தியை சொல்றதுக்கு முதல் முதல் பயன்படுத்துறது மரியாதை தான் பாருங்க. அப்போ கர்த்தர் இந்த காலங்கள்ல சொல்றது பெண்களை அதிகமாக பயன்படுத்துவேன்னு சொன்னது அந்த காலத்திலேயே கர்த்தர் நிறைவேற்றிட்டார். அவர் உயிர் திறந்த நேரத்திலேயே முதல் முதல் தரிசனம் கொடுத்ததே மரியாளுக்கு தான். அப்போ இப்போ வந்து பெண்களை அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாருன்றது நமக்கு ஆச்சரியமான விஷயம் இல்லைனாலும் ஆண்டவருடைய சித்தம் இதுதான் அப்படின்னு நாம் உணர்ந்து கொள்ள முடியுது. இன்றைக்கு இந்த ஜூம் மீட்டிங் நடத்திட்டு இருக்கிற பிரியாவை சார்ந்த இப்போ இருக்கிற இந்த குழுவில் இருக்கிற எல்லாத்துலேயும் பெண்கள் அதிகமாக இருக்கிறதே காண்கிறேன். நானும் ஒரு பெண் தான். அப்போ அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய குழுக்கள் இப்பொழுது இந்த ஜூம் மீட்டிங் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் எல்லாத்துலேயும் பார்த்தா பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. நீங்கள் பாருங்க எந்த குழுவில் நீங்கள் கேட்டு பார்த்தாலும் பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட காரியம் முதல் முதல்ல தரிசனமாகியே மரியாளுக்கு தரிசனம் கொடுத்து அவன் நற்செய்தி அறிவிக்கிற ஒரு மகளாக அவளை தேர்ந்தெடுத்தது போல இன்றைய காலகட்டத்தில் ஆண்டவர் பெண்களை அதிகமாக அவருடைய நற்செய்தி சொல்வதற்கு அவருடைய சித்தம் நிறைவேற கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து, அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு தம்முடைய எல்லா சீஷருக்கும் தரிசனமானார் என்று நாம் ஆகமங்களில் பார்க்கிறோம். தரிசனம் பெற்ற அனைவர் சீஷர்களுமே தேவனுடைய நற்செய்தியை உலகத்துக்கு அறிவித்துள்ளார்கள். அப்போஸ்தலர் 9 எல்லாம் நம்ம பார்த்தோம்னா கிறிஸ்துவின் ஊழியக்காரன பவுல் பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த தரிசனம் பெற்ற அனைவருமே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார் பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் நமக்கு தரிசனம் கொடுக்கணும்னு நம்ம ஒவ்வொருவருமே கர்த்தர் இடத்துல கேட்கணும், தரிசனத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்ப தரிசனம் கொடுக்கும் போது என்னென்ன நன்மைகளை நாம் இப்பொழுது கேட்டுட்டு தான் வரோம். இப்ப நம்ம பேசிட்டே இருக்கிறோம், அறிஞ்சிட்டு வரோம். இப்ப நம்ம ஒவ்வொருவரும் இந்த பங்கு கொள்ற ஒவ்வொருவருமே கர்த்தர் இடத்துல ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்னென்று அறிவதற்கு தரிசனத்தை எனக்கு கொடுங்க, இன்னும் நான் உங்களோட இன்னும் அன்பு செலுத்தும், இன்னும் உங்களோட ஐக்கியமாகணும் அப்படின்றத நம்ம ஒவ்வொருவருமே அவரிடத்துல கேட்டு நாம் பெற்றுக்கொள்ளணும். இப்போ அப்போஸ்தலர் 9 பார்த்தோம்னா அந்த இடத்துல சவுல் என்ற மனிதனை பவுலாக ஆண்டவர் மாத்தினார் என்று நம்ம அந்த வேதத்துல பார்க்கலாம். சவுல் என்ற மனிதன் கிறிஸ்தவர்களை எல்லாம் பயங்கரமா ஒடுக்கி துன்புறுத்திட்டு இருந்த மனிதனை ஆண்டவர் தரிசனத்தினால அந்த மனிதனை சவுல் என்ற ஒரு துன்புறுத்துகிற மகனை பவுலாக மாற்றினார் என்று மாற்றி இந்த அதிகப்படியான ஆகமங்களை
புதிய ஏற்பாட்டு ஆகமங்கள்ல அதிகப்படியான ஆகமங்கள் பவுல் எழுதுனதுதான், நிருபங்கள். அதெல்லாம் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில படித்து தேவனை அதிகதிகமாக அவரோடு ஐக்கியமாவதற்கு, அதிகதிகமான அவர் சித்தம் நிறைவேற அவரோடு நம்ம ஐக்கியமாவதற்கு உறுதுணையா இருக்கிறத பவுல் எழுதுன நிருபங்கள் தான். அப்பா அந்த பவுல் எப்படி சவுல் எப்படி பண்ணுவோம், ஒரு தரிசனம் பவுலுக்கு கொடுத்த ஒரு தரிசனம். பவுல் எல்லாருக்குமே தெரியும் பவுல் குறித்த தரிசனம் என்னன்னு. மக்களை துன்புறுத்த போகும்போது ஒரு ஒளி வந்து கண் அப்படியே பார்வையே போன மாதிரி பண்ணி கடைசி ஒரு தீர்க்க தரிசி மூலமா, ஒரு சீஷன் மூலமா, ஒரு தீர்க்க தரிசன கண் திறக்கப்பட்டது என்று நம் தெரிந்து, அப்படிப்பட்ட திறக்கப்பட்ட மனிதன் உடனடியாக ஆண்டவரோடு ஐக்கியமாயி இன்றைக்கு பவுல் எழுத பல நிருபங்கள் தான் வாழ்க்கைக்கு ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நமக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது வேத புஸ்தகத்தின் மூலமாக. ஆக அப்படிப்பட்ட பவுல் சவுல் வந்து பவுலாமானது ஒரு தரிசனம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு தரிசனங்களெல்லாம் நாம் தேவ தரிசனத்தை பெறுவதற்கு கர்த்தரோடு இன்னும் நாங்கள் ஐக்கியமாகணும். ஒன்று வந்து 15:3-8 பார்க்கும்போது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அப்போ அநேகருக்கு தரிசனமானார். 15:3-8 நம்ம படிச்சோம்னா படிச்சு நிறைய வசனம் படிக்கிறதுக்கே டைம் இருக்காது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, அப்போ பார்க்கும்போது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அநேகருக்கு தரிசனமானார், அந்த அநேகர் அனைவருமே தேவனுக்கு ஊழியம் செய்தார் என்று பார்க்க முடியுது. அப்போ தரிசனம் பெற்ற ஒவ்வொருவருமே என்ன செஞ்சாங்க, ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார்கள் என்று பார்க்கணும். நம்ம அதிகமாக ஏன் தரிசனத்தை கேட்கலாம், நமக்குள்ள இருக்கிற ஒரு கர்த்தரோடு இருக்கிற அந்த ஐக்கியம், அந்த ஸ்பிரிட்டு இன்னும் அதிகமாக 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 உந்துதல் செய்து அதிகமாக ஆண்டவரோட இன்னும் ஐக்கியத்தை வரவழைச்சு நம் ஊழியத்துக்கு தயாராகும். அப்ப தரிசனத்தை கர்த்தரிடத்துல கேட்கணும். அவரோட வார்த்தை என்ன, அவரோட தரிசனம் என்ன, நமக்கு என்ன வச்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத பத்தி நம் கர்த்தரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இப்படிப்பட்ட ஊழியங்கள் எல்லாம் இந்த உலகத்துல அதிகமாக நடைபெற கர்த்தர் வைத்திருக்கிறார். வேதாகமத்துல இது வந்து புதிய ஏற்பாட்டுல இப்படி வந்து தரிசனத்தை பார்த்து நம்ம ஒன்னு ரெண்டு சம்பவத்தை தான் பார்க்கிறோம். அதே மாதிரிதான் பழைய ஏற்பாட்டுலயும் நம்ம ஒரு சில சம்பவங்களை நம்ம பார்த்தோம்னா பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டுல தேவ தரிசனம் பெற்றவன் பார்த்தா ஆதியாகம் 12:7 ஆபிரகாமுக்கு தரிசனமானார் என்று பார்த்தோம். ஆதியாகமும் 26:24-25 அப்பவும் தேவ மனிதனுக்கு தரிசனம் கொடுத்தார்னு பார்க்கணும். அது இருமல் வெரி சாரி மோசேக்கு கர்த்தர், அது முக்கியமானது. இப்ப மோசையை பார்க்கலாம், ஆபிரகாமுக்கு தரிசனம் கொடுத்தது, ஈசாக்கு தரிசனம் கொடுத்தது, எல்லா யாக்கோபுக்கு தரிசனம் கொடுத்தது, நம்ம எல்லாமே அறிஞர்தான். ஆதியாகம புஸ்தகத்துல முழுவதும் பார்க்கும்போது தரிசனம் கொடுத்து தரிசனம் கொடுத்து தரிசனம் கொடுத்து அவர்கள் தேவனோடு ஐக்கியமா இருந்துக்கிறதையும் அவங்களா அவங்க மூலியமா பலிபீடம் கட்டி, ஆபிரகாம் பலிபீடம் மட்டும், ஈசாக்கு பலிபீடம், யாக்கோப்பு பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமத்தில் மோசையை பத்தி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளன்னா, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் மோசேக்கு. இது எல்லாருக்கும் தெரியும், யாத்திராவு 3:2 அவன் வந்து அந்த வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்க அந்த வனாந்தரத்துல நிற்கும் போது ஒரு முச்செடி மாத்திரம் தக தக தகன்னு எரிஞ்சு என்னது, ஆனா எரியுது, ஆனா அந்த இலையெல்லாம் கருகல. அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை பார்த்தோன்னே கிட்ட போற மோசே போகும் பொழுது உன் பாதரச்சை கலட்டு, அந்த இடத்துல பாதரச்சை கலட்டு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தான் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி ஒரு தரிசனத்தை கொடுத்துதான் மோசே என்கின்ற ஒரு மனிதனை, ஒரு இஸ்ரவேல் ஜனங்களை, ஒரு அடிமைப்பட்டிருக்கிற 400 வருஷம் அடிமைப்பட்டிருக்கிற ஒரு இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொள்வதற்கு மோசே என்ற ஒரு மனிதனை பயன்படுத்தினார்னு பார்க்கலாம். எப்படி பயன்படுத்த, தரிசனத்தை கொடுத்து பயன்படுத்த. இப்போ மோசே அந்த இடத்துல போகும்பொழுதுதான் ஆண்டவருடைய ஐக்கியத்தை தெரிந்து கொள்றான். ஆண்டவர் வந்து ஓ இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தின் மூலமாக அறிந்து கொண்டிருக்கிறான், ஐக்கியமா இருக்கான். அவனை வந்து கர்த்தரை செலக்ட் பண்ணி இவ்வளோ பெரிய ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை கொடுக்கணுங்கிறது கர்த்தருடைய சித்தம்.
அந்த சித்தத்தை, அவ்வளோ பெரிய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக மோசே என்ற ஒரு மனிதனுக்கு தரிசனத்தை கொடுத்து இந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். பாருங்க, ஒரு தரிசனம் பெற்ற ஒரு மனிதர்களுடைய செயல் என்ன அப்படின்னு நம்ம வேதத்தின் மூலம் அறியும் போது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காரியம் பாருங்க, எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை நம்ம ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என அருமை பிள்ளைகளை. அப்போ வேதத்துல பார்த்த அந்த மோசே எல்லாருக்கும் தெரியும், கிறிஸ்தவ பிள்ளைகள் அனைவருக்கும் தெரியும் மோசேக்குரிய காரியம். அப்போ வழிநடத்த 40 வருடம் இந்த மோசே வனாந்தரத்துல இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு கானான் தேசத்துக்கு அவன் வழிநடத்தி கொண்டு போனான் அப்படின்றத நம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. பிறகு அது யோசுவா மூலமா அது நிறைவேற்றப்பட்டது. ஆக அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் ஒவ்வொருவருக்கும் தேவை. அதே மாதிரி கிதியோன் நியாயாதிபதிகள் 6:12 அதே மாதிரிதான் ஒரு கிதியோன் மீதியானியர் கையில இந்த இஸ்ரேல் ஜனங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகம் முழுவதும் பார்த்தா இஸ்ரேல் ஜனங்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு அனாந்தரத்துல இந்த 40 வருடம் பயணம் செஞ்சு கொண்டு போய் காணானு கொண்டு போய் சேர்த்து அங்க மனிதர் கர்த்தர் பல கட்டளைகளை கொடுத்து அந்த மாதிரி வாழணும், அந்த மாதிரி வாழணும், அந்த மாதிரி வாழணும், எவ்வளவோ கட்டளைகளை கொடுத்து மக்களை கொண்டு போய் பாலும் தேன் ஓடுகிற காணான் தேசத்துக்கு விட்டா கூட இந்த மக்கள் எல்லாம் அப்பப்பா 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 கர்த்தரை விட்டு வேறு தெய்வங்களை வணங்க போறது. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒரு எதிராளியில அவங்கள வந்து அடிமைப்படுத்த வச்சிடுறாரு. மறுபடியும் அந்த அடிமைத்தனம் தாழ முடியாம கூக்குரல் இடுது. மறுபடியும் கர்த்தர் என்ன செய்யறாரு, மறுபடியும் அவருக்கு ஒரு ரட்சகனை உருவாக்கி ஏற்படுத்தி அவன் மூலமா வெற்றியடை செய்து யாருக்கிட்ட அடிமையா இருந்தாங்களோ அவங்ககிட்ட வெற்றியடை செய்து மீண்டுமாக வர்றது. இப்படிதான் நியாயாதிபதிகள் புஸ்தகம் முழுவதும் பார்த்தா இப்படித்தான் ஆண்டவர். நாமளே யோசிக்கலாம், எத்தனை முறைதான் இந்த ஜனங்க எத்தனை முறைதான் இப்படி கர்த்தர் ரட்சகரை கொடுக்கறது மீட்கிறது, ரட்சகரை கொடுக்கறது மீட்கிறது, மறுபடியும் அந்த மக்கள் மனந்திரும்பி மனம் மாறி போறது, மறுபடியும் மனம் மாறி போயிடுறது, இப்படியே நடக்கிறது. நம்ம படிக்கும் போது நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஆனா நாம இன்றைக்கு யோசிச்சு பார்த்தா நம்மளோட வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்கள் கர்த்தர் நம்மளுக்கு சொன்ன காரியத்தை மிஞ்சி சில காரியங்கள் மீண்டும் 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 நம்ம வந்து வாழ்க்கையில சில சில தவறுகளை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் மனம் மாறி போயிட்டு வந்துட்டு அதே மாதிரி இன்றைக்கும் வாழ்க்கையில நிறைய காரியங்கள்ல நம்ம எழுந்து போறோம் மறுபடியும் வரோம், விழுந்து போறோம் மறுபடியும் வரோம். ஆக இப்படிப்பட்ட காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில முடிந்த வரைக்கும் அதை நம்ம ஆண்டவர்கிட்ட விழுந்து போய் மறுபடியும் திரும்பி வரும்போது அந்த காரியத்தை மீண்டும் மீண்டும் செய்யாமல் இருக்க நம்மை கர்த்தர் அப்படியான ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கணும்னு நாம் எப்பொழுதும் ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த இடத்துல நியாயாதிபதிகள் 6:12 கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, யாருக்கு, கிதியோனுக்கு. கிதியோன் என்ற கர்த்தர் இந்த மீதியானியர்களிடத்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக தேர்ந்தெடுத்த ரட்சகன் கிதியோன் அவனுக்கு தரிசனமாகி, பாருங்க, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவனே பயந்து நினைக்க, மீதியானியர் வந்து எங்க நம்மளை நம்ம இத்தனை நாளா விதைச்சு அறுவடை பண்ணி கொண்டு வந்த தானியங்கள் எல்லாம் அப்படியே தூக்கிட்டு போயிருவாங்களோ, அப்படியே இறைச்சிட்டு போயிருவாங்களோ, அப்படியே அதை நாசம் பண்ணிட்டு போயிருவாங்களோன்னு பயந்து கிட்ட ஆலை கிட்ட அவன் வந்து எல்லா அந்த அவன் போர் அடிச்சு கொண்டு அந்த வேலைக்குரிய அந்த வயலுக்குரிய வேலைகள் எல்லாம் அவன் செஞ்சிட்டு இருக்கும் போது அப்ப பயந்து செஞ்சுட்டு இருக்கிறவனுக்கு கர்த்தருடைய தூதனானவன் சொன்னது, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்போ ஒரு பயந்து இருக்கிறவனுக்கு கூட கர்த்தர் கொடுக்குற வார்த்தை என்ன, பராக்கிரமசாலியே பராக்கிரம. அப்போ அவனே நினைப்பான், நானே அப்ப வசனம் அடுத்த வசனமெல்லாம் இருக்குது, நானே என்னுடைய இதுல சிறியவன், என் குடும்பத்துல சிறியவன், என்னுடைய சந்ததியில சிறியவன், என்ன போய் என்ன சொல்றீங்க ஆண்டவரே அப்படின்னு அவன் கேள்வி கேட்கறதுல பின்னால இருக்கிற வசனத்துல வரும். அப்போ அவன் பராக்கிரமசாலியே என்று தரிசனம் அவனுக்கு தேவதூதன். அந்த காலத்துல எல்லாம் தேவதூதர்லாம் நம்ம ஊழியக்காரர் பெரிய பெரிய ஊழியக்காரர்லாம் சொல்லும் போதெல்லாம் கேட்டிருக்கிறது என்னன்னா,
ஆண்டவர் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அந்த டைம்ல எல்லாம் தூதனை போல வந்து தூதனை போல வந்ததுன்னு நம்ம நிறைய பிரசங்கத்துல நம்ம கேள்விப்படுறோம். அப்ப இந்த இடத்துலயும் தூதனை போல வந்து பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று அந்த வார்த்தை குறித்து அவன் பேற்றும் பொழுது அவன் அவ்வளோ பெரிய இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிற வேதனையோடு துக்கத்தோடு கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற அந்த மக்களை அவன் மீட்டு மீதியானிகளுக்கு மீட்டா முறியடிச்சா. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி ஒரு தனி மனிதனை நீ முறியடிக்கிறது போல முறியடிப்ப அப்படின்னு கிதியோனுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அவன் செய்து முறியடித்தான் என்று வேதத்துல பார்க்கிறோம். அப்போ அந்த தரிசனம் பெறும்போதுதான் ஆண்டவருடைய சித்தத்தை அறிய முடிஞ்சு அறிய முடிஞ்சு அவருடைய நடத்துதலை செயல்படுத்த முடிகிறது. அப்ப தேவ தரிசனம்ங்கிறது அவ்வளவு முக்கியமாகுது. அங்கே அப்போ நியாயாதிபதி 6:24 அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் இருக்கிறது. பாருங்க, ஆண்டவருக்கு அவன் வந்து ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த காலத்துல வந்து கர்த்தரை தொழுது கொள்வதற்கு ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இந்த கிதியோனையும் பார்க்கிறமே பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த தரிசனம் தான் அவன் அந்த அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்குது. அதே மாதிரி இன்னொரு மனிதனை பார்த்து நம் முடிக்கலாம். தானியேல் 1:17 தானியேலோட அவனோட ஃப்ரெண்டுங்க 3 பேர் 4 பேர் சேர்ந்து கர்த்தர் கொடுத்த தரிசனத்துல தீர்க்க தரிசனத்தை தானியேலுக்கு கடைசி காலத்தின் தீர்க்க தரிசியெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. தானியலை எப்படி கொண்டாந்து உயர்த்தினாரு அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும். அந்த தானியேலுக்கு வெளிப்படுத்துகிற சொப்பனத்தை வெளிப்படுத்தி என்னென்ன காரியம் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாம் இந்த கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்துறதுனால தானியேல் அந்த தேசத்துல ஒரு பெரிய ஒரு மனிதனாக வந்தான்னு பாக்குறேன். அப்ப தரிசனம் பெற்ற அந்த மனிதர்கள் தானியேலை குறித்து எல்லாருக்குமே தெரியும். கர்த்தரோட ஐக்கியமா இருக்கிறவன் நேபுகாத் நேச்சர் சிலைய பணிந்து கொள்ளும்போது தேவனை தவிர நான் ஒருத்தரையும் பணிந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியமா இருந்து அந்த ராஜா கொடுத்த தண்டனை அந்த எரியிற நெருப்புல போட்டது, சிங்கத்தின் வாய்க்குள்ள சிங்கத்தினுடைய குகைக்குள்ள போனது, எல்லாமே செஞ்சு கூட எல்லாவற்றிலிருந்து தானியேல் கர்த்தர் காப்பாற்றி மீண்டு கொண்டு வந்தான். அப்படிப்பட்ட தானியேலுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா கர்த்தர் கொடுத்தது. தானியேலுக்கு கடைசி காலத்தின் தீர்க்க தரிசனத்தை அவர் வெளிப்படுத்தினார். அப்போ தரிசனம் கொடுத்து தானியேலை உயர்த்தி கொண்டு வரும்போதுதான் இந்த கடைசி காலத்தினுடைய தீர்க்க தரிசனத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் தானியேலுக்கு. இப்படியாக்க புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் தேவ தரிசனம் பண்ற மக்கள் தேவனுக்கு ஊழியம் செய்து மக்களை தேவன் பக்கம் திருப்பினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ தேவ தரிசனத்தை பெற்றவங்க சும்மா இருக்க முடியாது, ஆண்டவருக்காக அதிகப்படியாக அவருடைய சித்தம் நிறைவேற ஊழிய செய்வாங்க. நம்ம இப்போ வேதத்திலேயே பார்த்துட்டு இருந்தோம், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுல பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இப்போ நடைமுறையில நம்ம பார்க்கும் பொழுது எத்தனையா நம்ம இந்திய தேசத்துக்கே ஆண்டவரை அதிகமா தெரிஞ்சிருக்கிறது. முதலாம் நூற்றாண்டுலயே ஆண்டவருடைய சீஷர் தோமா வந்தாரு. அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள், நிறைய சமூக மாற்றங்கள், எல்லா மத மாற்றங்கள் எத்தனையோ நடந்து அது அப்படியே சப்சைடா இருந்தது. இதுக்கப்புறம் கர்த்தர் தூதனை அனுப்புறது போல இங்கிலாந்து தேசத்திலிருந்து அமெரிக்கா தேசத்திலிருந்து நிறைய மிஷினரிகள் தங்க குடும்பத்தை விட்டுட்டு பிள்ளைகளை விட்டுட்டு சொத்து சொகத்தையெல்லாம் விட்டுட்டு மிஷினரிகளாம் இந்திய தேசத்துக்கு வந்து இந்திய தேசம் மாத்திரமல்ல உலகத்தில் இருக்கிற நிறைய தேசங்களுக்கு சென்று ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள்லாம் கொடுத்தாங்க. எல்லாம் ஒரு தரிசனம் தான். அந்த வந்தவர்கள் எல்லாருடைய பயோகிராபி எல்லாம் பார்த்தோம்னா கர்த்தர் கொடுத்த தரிசனம், கர்த்தர் கொடுத்த தரிசனத்துலதான் அவங்க அது தரிசனத்துல எந்த தேசத்துக்கு போகணும் எந்த மக்களை சந்திக்க இதெல்லாம் கொடுத்து தரிசனத்தை வச்சுதான் அந்த மிஷினரிகள் எல்லாம் வந்து ஆண்டவரோட வார்த்தைகளை பரப்பினதுனாலதான் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு நாம் வந்து நித்திய ஜீவனை பெறக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாற முடிஞ்சதே அந்த மிஷினரிகள்லாம் வந்து ஆண்டவரோட வார்த்தையை சொன்னதுனாலதான். அதே மாதிரி நம்ம தேசத்துக்குள்ள 1889 பிறந்த ஒரு சாது சுந்தர் சிங் என்ற மனிதன் அதே மாதிரிதான்.
அதே மாதிரிதான். நான் அடுத்த இந்த ராத்திரியில வர்ற ட்ரெயின்ல நான் தலைய கொடுத்துருவேன். யார் உண்மையான தேவன் என்று எனக்கு தெரியாட்டினா நான் ட்ரெயின்ல தலைய கொடுத்துருவேன்னு ஒரு வைராக்கியமா இருக்கும்போது எவ்வளவோ நேரம் ஒரு அவங்களாம் பல சீக்கியர்கள் பயங்கர வைராக்கியமா அவங்க தேவனை கும்பிடுறவங்க. ஆனாலும் எந்த கடவுளும் வராம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் முழு தரிசனத்தை இந்த சாது சுந்தர் சிங் கொடுத்து அப்ப சொல்றாரு அந்த ரூம்குள்ள வந்து, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், உனக்காக நான் செலுவையில் மரித்தேனே. அவரோட புஸ்தகத்தை நான் படித்தேன், பயோகிராபி படித்தேன். நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், உனக்காக நான் செலுவையில் மரித்தேனே அப்படின்ற வார்த்தையை போடும்போது அந்த சாது சுந்தர் சிங்கோட உள்ளமெல்லாம் உடைஞ்சு இப்படி ஒரு தேவன். ஏன்னா அவர் வந்து கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துறது, கிறிஸ்தவ புஸ்தகங்களை பைபிள் எல்லாம் தீக்கரையாக்குறது, தீயில போடுறது, பிஸ்பேல போடுறது, அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு மாற்றம் கொடுத்ததே ஒரு தரிசனம் தான். எத்தனை பேர் சொன்னாலும் விட ஒரு தரிசனம் இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுத்து அவர் ஜீவனுள்ள நாள் வரைக்கும் ஆண்டவருக்காக நடந்து 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 இந்த நேபாள் பக்கம் இந்த பக்கம் மலை மேல இமயமலை மேல போய் அதை யாரு போய் சொல்ல முடியும். ஆனா இவரு நடந்து 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 ஜீவனுள்ள வரைக்கும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நம்ம படிச்சோம்னா வில்லியம் கேரி என்ற ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி தான். ஆனா அவருக்கும் அதே மாதிரி ஒரு தரிசனத்தை பெற்று அவர் வந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்து மாத்திரம் இல்ல, இது எபிரேய பாஷையில இருந்த பழைய ஏற்பாட்டையும் கிரேக்க பாஷையில இருந்த புதிய ஏற்பாட்டையும் மொழிபெயர்த்து, வங்காள மொழியில மொழிபெயர்த்து ஆண்டவருக்காக பல ஊழியம் செய்தார் என்று வில்லியம் கேரி பார்க்கிறோம். இப்படி வில்லியம் கேரி, சாது சுந்தர் சிங் அப்படி மாத்திரம் அல்ல, நம்மத்தில இன்றைக்கும் நம்மத்தில வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக ஊழியக்காரர்கள் தேவ தரிசனம் பெற்று தேவனுக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள், செய்தார்கள் என்று நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலேயே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லாமே அவ்வளவு நெருக்கமா வர்றது காரணம் அவர் கொடுத்த தரிசனம் தான். அவர் ஒவ்வொருவரையும் நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தரிசனம் எப்படி கொடுத்தார் என்று ஒவ்வொருவருமே அவங்களுடைய சாட்சியை சொல்லுவாங்க. அதுல நம்ம இன்றைக்கு நம்ம மத்தியிலையும் கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சுக்கிற பெரிய பெரிய தீர்க்க தரிசிகள், பெரிய பெரிய ஊழியக்காரர் பென்னிகின், டிஜிஎஸ் தினகரன் அவர் இறந்துட்டாரு, டிஎல் மோடி, இவங்க எல்லாருமே கர்த்தரை பிரசங்கம் பண்ணி அநேக மக்களை கர்த்தருக்குள் கொண்டு வந்தவங்க. இவங்க அத்தனை பேருமே, இவங்க அனைவருமே தேவ தரிசனத்தை பெற்றவர்கள் தான். இதே தரிசனத்தை ஆண்டவரிடத்துல நாம் ஒவ்வொருவரும் பெற்று ஒவ்வொருவரும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். கொர்நெளி போல, பவுலை போல, மோசையை போல தேவனுக்கு ஊழியம் செய்து தேவனை சித்தத்தை நிறைவேற்றணும். இப்ப நம்ம படித்த இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற பென்னியின், இன்றைய கால கொஞ்சம் நாளைக்கு முன்ன இருந்த டிஜிஎஸ் தினகரன், டிஎல் மோடி, இவர்கள் எல்லாருமே வந்து தேவனுடைய ஊழியத்தை தரிசனம் பெற்று தான் இவங்களா ஊழியம் செஞ்சுட்டுக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஊழியத்தை நாமும் வந்து செயல்படணும், அவருடைய சித்தம் நிறைவேறணும். எப்படி அவர் வந்து இந்த காலகட்டத்துல பெண்களை வைத்து அதிகமாக ஊழியத்தை நடத்துவேன்னு பல பேருக்கு அவர் வெளிப்படுத்திருக்கிறாரோ அந்த ஒரு காரியத்தை நாம் அனைவரும் கேட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வேலை செய்வதற்கு, இன்னும் அவரோடு நம்ம ஐக்கியமாவதற்கு, அவரிடத்துல நம்ம தேவ தரிசனத்தை கேட்டு எனக்கு தரிசனத்தை கொடுங்கப்பா, எனக்கு தரிசனத்தை தாருங்க, நான் தரிசனத்தை பெறணும் அப்படின்னு நம்ம கேட்டு வைராக்கியமா கேட்டு அந்த தரிசனத்தை பெற்று அவரோடு நம்ம ஐக்கியமாகி இன்னும் அவருக்காக நம்ம ஒவ்வொருவருமே ஊழியம் செய்து ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோமாக. கர்த்தாமே ஆசீர்வதிப்பாராக. நன்றி ஆண்டி, நன்றி. அருமையான செய்தி.